Hello makkale, welcome back to Sans DIY. இந்த வார வீடியோல 3 எக்ஸைட்டிங் கிட்ஸ் கேம் பார்க்க போறோம். I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். So let's get started. First, ஒரு நம்பர் பாக்ஸ் எக் கேஸ் வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அதர் ஐட்டம்ஸ் ஏதாவது அன்யூஸ்ட் பீட்ஸ் மாலை, நம்பர் ஸ்டிக்கர் அண்ட் சிசர்ஸ். ஃபர்ஸ்ட் பீட்ஸை இந்த மாதிரி தனித்தனியாக நம்பர் வைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இங்கே 12 நம்பர் ஸ்டிக்கர்ஸ் வச்சு மட்டும் காமிச்சிருப்பேன். மார்க்கெட்டில் 100 நம்பர் ஸ்டிக்கர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்டராக ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. கிட்ஸ் ஜென்ரலாகவே நம்ம சொல்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு புரியாது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல் காய்ஸ், நம்மளோட கலர்ஃபுல்லான நம்பர் பாக்ஸ் ரெடி. இந்த பீட்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் போட்டுருங்க. அதை கிட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள பீட்ஸை கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பர்ஸையும் பீட்ஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ பீட்ஸ் இல்லைன்னா வரி பண்ணாதீங்க. ஸோ கிச்சனில் இருக்க ராஜ்மா இல்லைனா பிளாக் சனா இது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி எங்கேஜிங்கான ஆக்டிவிட்டீஸ் உங்கள் கிட்ஸ் கிட்ட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்க்குறதுக்கும் செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். வாங்க செகண்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளே போகலாம். மூவிங் ஆன், செகண்ட் ஆக்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி ஜிக்ஸா பசில். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச எதனா இமேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, கார்ட்போர்ட் ஷீட், ஸ்கேல், பென்சில், க்ளூ அண்ட் சிசர்ஸ். ஃபர்ஸ்ட் இமேஜை கார்ட்போர்ட் மேலே க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டி முடித்ததும் எக்ஸஸாக இருக்க கார்ட்போர்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது கார்ட்போர்டை திருப்பிடுங்க. பேக் சைடில் ஸ்கேல் வச்சு ரேண்டமாக நீங்கள் இந்த மாதிரி கோடு வரைஞ்சிட்டே வாங்க. போத் வெர்டிக்கலாகவும் ஹரிசான்டலாகவும், ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ஸில் கிடைக்கும், பட் அது யூனிஃபார்மாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க. தட்ஸ் ஆல், நம்மளோட சிம்பிளான ஜிக்ஸ் ஆஃப் பசில் ரெடி. இதே மெத்தடை ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் ஷீட்டில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம், பட் அது ஈஸியாக கிழிஞ்சிரும். இந்த மாதிரி கார்ட்போர்டை பேஸாக வச்சோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பெரிய இமேஜ் வச்சு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஈச் வீக் கிட்ஸை பிஸியாக வச்சுக்க ஒரு சிம்பிள் ஐடியா. நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணிவிட்டு கிட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மூவிங் ஆன் டு தி லாஸ்ட் ஆக்டிவிட்டி, சிட்டி ஸ்டேட் போர்டு ஆக்டிவிட்டி. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் 4 கார்ட்போர்ட் ஷீட்ஸ், ஒரு டிசைன் பேப்பர், போத் பின்ஸ், சிசர்ஸ் அண்ட் க்ளூ. ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிட்டு அதோட பேக் சைட் போர்ஷனில் இந்த மாதிரி க்ளூவை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை பிளேஸ் பண்ணிடுங்க. இதே ப்ராசஸை மற்ற ரெண்டு கார்ட்போர்ட் ஷீட்டுக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. எல்லாமே ஒட்டி முடித்ததும் க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க.
இந்த கார்ட்போர்டை இந்த டிசைன் பேப்பர் வச்சு நம்ம ரேப் பண்ணணும். அதுக்கு கார்ட்போர்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிசைன் பேப்பர் மேலே பிளேஸ் பண்ணிவிடுங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு ஃபோர் கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதும் சைட்ஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. டெய்லி உங்கள் கிட்ஸ்கிட்ட ஒரு ஸ்டேட் இல்லை ஒரு சிட்டி சொல்லி கொடுத்து அவங்கள பின் பண்ணிகிட்டே வர சொல்லலாம். அண்ட் இதே மெத்தடை நீங்கள் மற்ற கண்ட்ரி மேப்ஸ் வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மேப் வச்சு இந்த கேப்ஸை ஃபில் பண்ணிவிடுவோம். இப்போது மேப்பில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. தட்ஸ் ஆல், நம்மளோட சிட்டி ஸ்டேட் போர்டு ஆக்டிவிட்டி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மோர் எக்ஸைட்டிங் டிஐஒய் கேம்ஸ் ஆன் இட்ஸ் வே, ஸோ ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் டூ வீடியோ. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்சோ மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.